தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு டவுட்டு எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் அதே போல் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சில டவுட் வந்து நிறைய பேரண்ட் வந்து கேட்டிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ அதற்கு முன்பதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசியோடைய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அதை ரிலீஸ் பண்ணதுனால தான் இப்போ நிறைய டவுட் வந்து மாணவர்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தனி வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மிக முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் அதே போல் இங்கே வந்து எம்சிசிக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுதான் டவுட்டாகவும் கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணணும்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியை கொரியர் பண்ணணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும். மீதி எல்லோரும் நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு கிடையாது, அந்த கொரியரை நீங்கள் அனுப்புகிறீங்க ஸ்பெஷல் கேட்டகரினா, அங்கே போய் சேர்றதுக்கு உண்டான டைம் வந்து சாயந்தரம் 5 மணிக்கு அக்டோபர் 6ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும். ஸோ இந்த இதை டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம டவுட் செக்ஷனுக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பற்றி சொல்லிடுறேன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாவே நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எத்தனை காலேஜ் கொடுக்குறீங்களோ அத்தனை காலேஜ் மட்டும்தான் செகண்ட் ரவுண்டில் காமிக்கும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணாத காலேஜஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் அப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் உங்களால் பண்ண முடியாது. இது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு. ஆனால் எம்சிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வித்தியாசம் கிடையாது. எம்சிசியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் எத்தனை காலேஜ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் 10 காலேஜ் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் 15 காலேஜ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காலேஜை. ஆனால் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 10 காலேஜ் தான் செகண்ட்லேயும் காமிக்கும், செகண்ட் ரவுண்டில் காமிக்கும், தேர்ட் ரவுண்ட்லேயும் காமிக்கும். அதே தவிர எக்ஸ்ட்ரா ஒரு காலேஜ் கூட உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஆனால் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது. 10 ரவுண்டு நீங்கள் எம்சிசியில் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க காலேஜில்னா செகண்ட் ரவுண்டில் அந்த 10 இருக்கும், கூடவே வந்து நீங்கள் அடிஷ்னலாக மற்ற காலேஜ் இன்னும் ஒரு 5 காலேஜ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தேவைப்படாது, சரிங்களா? அது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, நோட்டிஃபிகேஷனில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஆனால் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எதற்காகனா கவுன்சிலிங் டைமில் நமக்கு நேரடியாக கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது சேஃபர், உங்கள் சேஃபர் சைடு. கவுன்சிலிங் டைமில் நீங்கள் காலேஜில் அட்மிஷன் ஆகும்போது அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், சரிங்களா? அதை நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றது எதுவுமே திருப்பி வந்திருக்காது, ரைட்டுங்களா? ஒரு மெசேஜ், அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் வந்திருந்தால் கூட அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு, ஓகே நம்ம போட்டது, நம்ம அப்ளிகேஷன் சக்ஸஸ் அப்படின்லாம் எதுவுமே வராது. நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருந்தால் மட்டும் அது சக்ஸஸ் தெரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது, பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷன் வந்துட்டாவே உங்களுக்கு வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடும். ஸோ இது வந்து ஃபோனில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி இதை. ஸோ அதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன், த்ரூ ஃபோனில் வந்து அது லோக்கலில் இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். சார், நான் அப்ளை பண்ணிட்ட டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல, கம்ப்ளீட்டட் எந்த மெசேஜும் வரல, நான் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது அப்படின்றதோ ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாருக்குமே அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் அதாவது அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றது வராது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு தேர் இஸ் நோ அக்னாலஜ்மெண்ட், ரைட்டுங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, மெசேஜாக எதுவும் ரிசீவ் பண்ண முடியாது. வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின்க்குள்ளே போயிட்டீங்க, அப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துருந்தா அது ஓகே அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ இது மட்டும்தான் ஓவரால். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிறது இந்த டவுட்டு மட்டும் தான், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதற்காக மெயினாக உங்களுக்காக நான் சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்குவாங்க.